கொஞ்சம் கூட உங்கள் எதிரியின் தந்திரங்களை குறித்த பயம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. தலையை நசுக்கு வரலாம் பாப்பண்ணா அப்படின்னு உட்காரணும் தைரியம். பலவீனமாய் இருக்கிறவர்களை அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை தொடர்றதுக்கு பிசாசுக்கு உரிமை இல்லை. அதை புரிஞ்சுக்க முத. என்ன சார், உங்க பையன் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டான், ஓகேயா? உடனே பக்கத்து வீட்டுக்கார வந்து சப்பு சப்புன்னு அறைகிறாரு, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஏன் படிக்கிறேன்னு கேட்பியா? சொல்லுவார், சார் ஃபெயில் ஆயிட்டான் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பரமபிதா எனக்கும் உங்களுக்கும் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இஸ் திஸ் எ பப்ளிக் டாய்லெட்? கண்டவன் வந்துட்டு போறதுக்கு வாழ்க்கை அப்படியா? நீ தேவனுடைய பிள்ளை. ஆமே. கொட்டு வாங்கினாலும் மோதிரக்கையில் தான் கொட்டு வாங்கணும். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, மனிதனை தண்டனைகள் அல்ல, அதெல்லாம் பிசாசு அவன் மேல நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக சொல்லி கொடுத்தது. மனிதனை தண்டனைகள் அல்ல, அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை என்பவைகளின் ஐஸ்வர்யம் அவனை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவனை ஏவுகிறது. சந்தேகப்படுகிற மனைவிமார்களின் கணவர்கள் 6 வருஷத்தில் திருந்துவார்கள் என்றால், நம்புகிற மனைவிமார்களின் கணவர்கள் 6 மாதத்தில் திருந்துவார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு உண்மையை, ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமே. எப்பவுமே நம்பிக்கைக்கு பின்பாக மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்னை நம்பாதவர்களுக்காக நான் எதையும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் என்னை நம்புகிறவர்களுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை நம்பாதவனுக்காக நீ நல்லா வாழணும்னு தேவையில்லைங்க, ஆனால் உங்களை நம்புறவனுக்காக நீ நல்லா வாழணுங்க. என் வாழ்க்கையில் நான் வேண்டாம் என்று ஒதுக்கியதெல்லாம் என் எதிரிகளை பார்த்து பயந்து அல்ல, நீ எல்லாம் ஒரு ஆளடா போடான்றேன். எப்பவுமே எத்தனையோ பேர் சிகரெட் குடிக்காதன்னு சொல்லி திருந்தாதவங்கெல்லாம், பையனுக்கு நான் சிகரெட் குடிக்கிறதுனால பாதிப்பு வரும் என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒன்று குடிக்கிறது என்ன செஞ்சிருவாங்க? நிப்பட்டிடுவாங்க. அதனால இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக கேன்சரை காமிச்சாங்க, எதோ காமிச்சாங்க, அதுக்கெல்லாமே பயப்பில்ல. அதுக்கப்புறம் தம்ம போட்டுட்டு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறான். ஆனால் இப்போ குழந்தைய காட்டுறாங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது லவ்வு. ஆமாம், அப்படியே சத்தியத்தை லவ்வு. ஸோ லவ்வு தான் ஒருத்தனை மாற்றும் என் அன்புக்குரியவர்களே. ஸோ யூ மஸ்ட் நோ விச் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். நீங்கள் இயேசு நாட்டை வந்தால் திருந்தவே மாட்டீங்க. இவங்க பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் பார்த்தா சபையே அப்படின்னா, இவன் சொல்ல மாட்ட சாமி கும்பிட்றாங்க, ஒன்றும் புரியலையே. ஆனால் இவன் சொல்கிற இயேசுனார் அப்படி அமைதியாக இருக்கிறார். இப்படி அமைதியாக இருந்தே உலகத்தையே உள்ளே கொண்டு வந்துட்டார். அமைதியாக இருக்கிற சாமிக்கு முன்னாடி இந்த காவல் தெய்வம்னு வாயில் அப்படி நிற்கிறாங்க சில பிரசங்கிமார்கள். சார், நீ என்ன சாமியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
அருவாளை தூக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு அழிஞ்சிருவ அப்படின்னா பார்ட்டி வந்து இவர் வந்து வேற இடத்துல ரெப்ரசன்டேட்டிவா இருக்க வேண்டியவர். நல்லா தெரிஞ்சுக்காங்க, சிங்கங்கள் வலிமையானதுதான், ஆனால் அவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆட்டுக்குட்டிகளோ வலிமை இல்லாதவைகள், ஆனால் அவைகளின் எண்ணிக்கை உலகமெங்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்று ஒருவன் இருக்கிறான். அதனால முத மைண்ட்ல இருந்து இங்கிட்டு பிசாசு வந்துருவானா, அங்கிட்டு எங்கிட்டு வரமாட்டான் சார், உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கரங்கள் செயல் இழந்து போவ புள்ளி வச்சிட்டீங்களா? லேசான காரியம், லேசான காரியம். கொஞ்சம் கூட அவனை குறித்த பயம் உங்களுக்கு வந்துவிடவே கூடாது. கொஞ்சம் கூட உங்கள் எதிரியின் தந்திரங்களை குறித்த பயம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. தலையை நசுக்கு வர்றா பாப்பண்டவன் அப்படின்னு உட்காரணும் தைரியமா. சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில் பேசுவார்கள். சத்துருட்ட பேசணும் சார். ஆமா, எதை பண்ண போறோம் பெண்ணன்ற? ஆமா, நீ சொல்ற மாதிரி கெட்ட வேணா பெண்ணன்ற. தலைவர் கூட இருக்கிறாரு, தைரியமா பேசணும். சார், நீங்க மாறுறது கொள்றது எல்லாம் உங்களுக்கு அவருக்கு இருக்கிற பிரச்சனை, இதுல மூன்றாம் ஆளுக்கு இடமே கிடையாது.